ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரண் சமையல். கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரண் சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல வரலட்சுமி பூஜையை எப்படி சிம்பிளாக நம்ம வீட்டில் ரொம்ப ஈஸியான வேயில் சாமி கும்பிடலான்ட்டு உங்களுக்கு நான் ஒரு ஃபுல் வீடியோவாக போட்டிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அன்றைக்கி மார்னிங் டே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணோம்னா ஃபுல் டே ரொம்ப எந்துவாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட், எப்போவுமே உங்களுக்கு பின்வாசல் இருந்தால் முதல்ல அங்கே கதவு திறந்துட்ட பிறகு தான் முன்வாசலில் கதவு திறக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் அது பண்ணிட்டு தான் அடுத்தது சுப்பிரபாதம் போடுவேன். ஸோ மார்னிங் வந்து ரொம்ப குட் வைப்ரேஷனாக இருக்கும். அப்புறம் என்னோடய மார்னிங் ருட்டீனை வந்து நம்ம சைட் பை சைடில் அந்த வேலைகள்லாம் பார்த்துடலாம். ஏற்கனவே அது ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதில் நிறைய பேர் இந்த மஞ்சள் பற்றி கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த கல்லில் தான் நான் டெய்லி அந்த மஞ்சள் நம்ம இழைச்சி குளிக்கிறது. அதுவும் ஃப்ரைடே பூஜை பண்ணுறோம், இந்த டைமில் மஞ்சள் தேய்ச்சி குளிச்சுட்டு பூஜை பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். இன்றைக்கி அம்பாளுக்கு பிரசாதம் பண்ணுறதுக்கு உளுந்து ஊற வச்சுருக்கேன். அதே போல் ஏற்கனவே நைட்டே கடலையை ஊற வச்சுட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து வாசலில் பெருக்கி கோலம் போடுற வேலை தான். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எழுந்த உடனே இந்த ஒர்க்கு பண்ணிட்டிங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷிங்காக இருக்கும். எப்போவுமே ஃப்ரைடேன்னா கலர்ஃபுல்லான கோலம் தான் எங்கள் வீட்டு வாசப்படியில் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படிக்கோலம் போடணும். ஸோ வாசக்காலில் கண்டிப்பாக ஒரு சின்ன கோலம் போட்டுருங்க. எங்கள் லானில் பார்த்தீங்கன்னா துளசி மடம் வச்சுருக்கேன், அங்கே ஒரு சின்ன கோலம் போட்டுடலாம். இன்றைக்கி துளசி அம்பாளையும் கும்பிடுறது ரொம்ப விசேஷம். அன்றைக்கி மார்னிங் நம்ம பெட்டில் இருந்து எல்லாத்தையும் பக்கவாக க்ளீன் பண்ணி வச்சிட்டோம்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக எனர்ஜியாக இருக்கும் எனக்கு. ஸோ அப்புறமா பார்த்தீங்கன்னா வீடை ஃபுல்லாக கூட்டி விட்டுட்டு அடுத்த வேலையே ஸ்டார்ட் பண்ணிடலாம். பூஜை ரூம்லேயும் அப்புறமா நம்ம எங்கே சாமியை வச்சு கும்பிட போகிறோமோ அந்த இடத்துலையும் ஒரு சின்ன கோலம் போட்டுடலாம். மாயிலையும் அந்த தோரணமும் கட்டுறது ரொம்ப விசேஷம். ஸோ எந்த பூஜை பண்ணணும் மாயிலையை கண்டிப்பாக கட்டிடுங்க. எந்த பூஜை ஸ்டார்ட் பண்ணாலும் விளக்கு ஏற்றிட்டு தான் அடுத்த வேலையை பார்க்கணும். ஸோ பூஜை ரூமில் ஃபஸ்ட்டு விளக்கு ஏற்றிட்டு அப்புறமா நாங்கள் எங்கே பூஜை பண்ணுறோமோ அங்கே ஒரு விளக்கு ஏற்றிடுங்க. நெய் ஊற்றிட்ட பிறகு தான் திரி போடணும். இந்த பூஜைக்கு மட்டும் மோஸ்ட்டாக நெய்யை விளக்கே யூஸ் பண்ணுங்கள். முதற்கடவுள் விநாயகர் தான் ஃபஸ்ட்டு நம்ம பூஜைக்கு ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஒரு மஞ்சள் பிள்ளையாரை பிடிச்சி நம்ம வச்சிடலாம். மஞ்சள் பிள்ளையை ரெடி பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் கோலம் போட்டு அதில் அரிசி கொஞ்சம் போட்டு அதில் ஒரு 1 ருபி காயின் வச்சுட்டு அதுக்கு மேலே மஞ்சள் பிள்ளையார் வைப்பாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா பூ, அப்புறம் முக்கியமானது அருகம்புல். இது ரெண்டுத்தையும் வச்சுட்ட பிறகு நம்மக்கிட்ட என்ன ஜுவல் இருக்கோ அதை நம்ம அவருக்கு ஃபஸ்ட்டு சாத்திடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு டேபிள் இருந்தால் அங்கே போட்டுட்டிங்கன்னா ஹைட் நல்லா கரெக்டாக எல்லாருக்கும் சாமி பார்க்குற மாதிரி ஹைட் தெரியும். டேபிளுக்கு மேலே என்ன வைக்கணும்னா ஒரு வாழையில போடணும். இந்த இலை பார்த்திங்கன்னா எங்கள் செடியிலே இருந்தது. வாழை இலை மேலே ஒரு சின்ன கோலம் போட்டு அப்புறமா பச்சரிசி கொஞ்சம் போட்டுருங்க. அதில் ஃபர்ஸ்ட்டு விநாயகரை வச்சுருங்க. இந்த இடத்துல விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணிடலாம், நல்ல நேரம் பார்த்து கலசம் ரெடி பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ வெள்ளிக்கிழமைனா 10:30 ரெடி பண்ணி வச்சுருங்க. கலசம் ரெடி பண்ணுற வீடியோவை பார்ட் 2 இருக்குது. எங்கள் வீட்டில் எப்படி பழக்கம்னா சாமியை ஃபஸ்ட்டு வெளியிலிருந்து உள்ளே அழைச்சி கொண்டு வந்து வைப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கோலம் போட்டு வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த இடத்துல அம்பாளை கொண்டு போய் வச்சுட்டு அங்கேருந்து தீபார்த்தனை காடி சாமியை உள்ளே வர சொல்லி பாட்டு பாடி உள்ளே கொண்டு வந்து வைப்போம். எங்கள் வீட்டு பழக்கம் இப்படி. ஸோ உங்கள் வீட்டில் எப்படி ஃபாலோ பண்ணுறீங்களோ அதே மாதிரி பண்ணுங்கள். அதே போல் நான் ஃபர்ஸ்ட் இப்போ சாரீ எதுவும் கட்ட மாட்டேன், அப்புறமா அம்பாளை வச்சுட்ட பிறகு சாரி கட்டுவோம். இது எல்லாமே 10:30 முடிச்சிருங்க வெள்ளிக்கிழமை. இந்த பஞ்சி மாலை ரொம்ப ரொம்ப விசேஷம். இந்த மாலையை கண்டிப்பாக இன்றைக்கி போட்டுருங்க சாமிக்கு. எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் உங்களுக்கு கிடைக்கும். அழகாக புடவை கட்டியாச்சு, அம்பாளுக்கு நகையெல்லாம் போட்டாச்சு. இப்போ அடுத்த அலங்காரம் பார்த்தீங்கன்னா பூக்கள். ஸோ ஒரு 3 கலர் பூ பார்த்திங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு சாமந்தி எல்லோ கலர், அப்புறம் பார்த்திங்கன்னா மல்லி ஒயிட் கலர், அப்புறம் பார்த்திங்கன்னா செவ்வரளி வந்து ரெட் கலர். ஸோ அந்த 3 கலரில் நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கலர் காம்பினேஷன் நம்ம போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும். தாமரைப்பூ, தாழம்பூ ரொம்ப ரொம்ப அவசியங்க. உங்களுக்கு தாழம்பூ கிடைக்கலனாலும் பரவாயில்ல, தாமரைப்பூ கண்டிப்பாக வாங்கிட்டு வந்து வச்சுருங்க. அதே போல் உங்களுக்கு 9 பூ கிடைச்சா 9 பூ சரமாக நீங்கள் தொடுத்து அதை கூட சாமிக்கு போடலாம். ஸோ 9 பூ போடுறது ரொம்ப விசேஷம்.
அதே போல் எங்கிட்ட இருக்கிற 9 பூவியுமே நான் உதிரி பண்ணி வச்சுப்பேன். ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா, அர்ச்சனை பண்ணும் போது அது ரொம்ப அழகாக இருக்கும். சுமங்கலி பெண்களுக்கு நம்ம வீட்டுக்கு வந்து கொடுக்க வேண்டிய அந்த தாம்பூலம் எல்லாம் ஒரு ஓரமாக அரேஞ்ச் பண்ணுங்கள். ஒன்று எடுத்து நான் அம்பாளுக்கு பின்னாடி வச்சுருவேன். ஸோ அதை சாமிக்கு அதை போய் செய்கிறதுக்காக மிச்சம் இருக்கிறத பார்த்தீங்கன்னா கணக்கு போட்டு ஒரு ஓரமாக வச்சுருங்க. ஸோ நம்ம அக்ஷதெல்லாம் அதை படும்போது ரொம்ப ரொம்ப நல்ல வைப்ரேஷன் அது. அவங்க வீட்டில் இருக்கிறவங்க நல்லா இருக்கணும்ல, ஸோ அதனால் நம்ம அதை வேண்டிக்கிட்டு அதை எடுத்து வைக்கலாம். ஒரு 2-2.5 போல் உங்களுக்கு அம்பாளுக்கான பிரசாதம் எல்லாம் ரெடி ஆகிட்டுருக்கு. நாங்கள் எப்படின்னா, மார்னிங்லேருந்து சாமி விரதம் முடிக்கிற வரைக்கும் சாப்பிட மாட்டோம். என் ஹஸ்பண்ட் வந்த பிறகு தான் நாங்கள் அந்த விரதத்தை முடிப்போம். ஸோ அவங்கக்கிட்ட குங்குமம் மஞ்சள் வச்சு வாங்கிக்கிட்ட பிறகு தான் விரதத்தை ஃபினிஷ் பண்ணுவோம். ஸோ உங்கள் வீட்டில் என்ன பழக்கமோ அது மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அன்றைக்கி ஃபுல் டே ஃபாஸ்டிங் இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். பிரசாதமும் நம்மளால் என்ன முடியுமோ செய்யலாம். உங்களால் வெறும் சக்கரை பொங்கல் மட்டும்தான் பண்ண முடியும்னா அழகாக செஞ்சு வைக்கலாம். அப்படி இல்லைன்னா ரொம்ப ஈஸியான மெத்தடாக உங்களுக்கு எப்படி வசதியோ அதுக்கேற்ற மாதிரி செய்யுங்க. பட் பேசிக்காக விநாயகருக்கு வந்து ஒரு சுண்டல் செஞ்சுருங்க. பெருமாளுக்கு அவளில் சும்மா கூட நீங்கள் வெல்லம் போட்டு வைக்கலாம். அப்புறம் அம்பாளுக்கு லக்ஷ்மிக்கு ரொம்ப பிடிச்ச வடை, இட்லி, சாம்பார் அந்த மாதிரி ஈஸியான சில ஐட்டம்ஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா கூட ஜஸ்ட் சக்கரை பொங்கல் மட்டும் கூட நம்ம வைக்கலாம். இப்போ நாங்கள் என்னென்ன செஞ்சுருந்தோம்னா, வடை, இட்லி, சாம்பார், அப்புறம் பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கல், சுண்டல், அப்புறம் பார்த்திங்கன்னா பருப்பு பாயாசம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ் தனியாக செஞ்சுருந்தோம். பிரசாதம் கொடுக்கறதுக்கான அந்த பேப்பர் கிளாஸு, அப்புறமா வந்து நீங்கள் அந்த மட்டையை யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப எக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. ஸோ அது வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு ஈவினிங் 5 மணிக்குள்ளே நம்ம வேலையெல்லாம் முடிச்சிட்டோம்னா ரொம்ப ஈஸியாகிடும். ஸோ நம்ம நல்லா ஃப்ரெஷ் ஆகிட்டு ஒரு குளியல் போட்டுட்டு பட்டுப்புடவை உடுத்திக்கிட்டு தான் அம்பாளுக்கு பூஜை பண்ணணும்னு சொல்லுவாங்க எங்கள் வீட்டில். ஸோ நம்ம ரெடி ஆகிட்டு வந்துட்டு அதுக்குள்ளே என்ன பண்ணிவிடுவேன்னா திரும்ப ஒரு கோலம் போட்டுருவோம். ஸோ அதுக்கப்புறமா தான் அடுத்த வேலையை விளக்கேற்றது ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் ஏற்கனவே பார்ட் 2 வீடியோவில் பேக்ரவுண்ட் டெக்கரேஷன், அப்புறம் தட்டு வரிசைலாம் எப்படி வைக்கணும்னு சொல்லியிருந்தேன். இப்போது என்னென்ன வச்சுருக்கேன்ட்டு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆர்த்தி தட்டு வந்து 5 விதமாக வச்சுருப்பேன். இந்த ஆர்த்தி தட்டு மகா ஆர்த்திக்கு முன்னாடி செய்யணும். ஸோ அதில் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி அகல் விளக்கு வச்சுருப்பேன். இந்த வாட்டி இது டிஃப்ரெண்ட்டாக நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் என்ன பண்ணணும்னா ஒரு குட்டி குட்டி கற்பூரத்தை ரெடி பண்ணி ஆர்த்தி காமிக்கணும். அதே போல் இந்த பிளேட் எங்கே கிடைக்கும்னு கேட்டிருந்தீங்க. எனக்கு வந்து இதை நான் பெங்களூரில் மாமா வாங்கி கொடுத்தாங்க. உங்களுக்கு வந்து இந்த சரவணா ஸ்டோர்ஸ்லேயோ இல்லை டி நகர் நிறைய இடத்துல கிடைக்கிது. ஸோ சென்னையில் இருக்கவங்களுக்கு ஈஸியாக எல்லா கடையிலையுமே கிடச்சிரும். இந்த மாதிரி நீங்கள் இமேஜ் காமிச்சாலே போதும், எடுத்து கொடுத்துருவாங்க. நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு தட்டு எப்போவுமே இந்த மாதிரி ப்ளவுஸ், குங்குமம் மஞ்சள், வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் தட்டு வலையில் இருக்கணும். ஸோ இது முக்கியமானது ஒன்று. அப்புறம் நம்மளை என்ன முடியுமோ ஸ்வீட்டு, காரம், முறுக்கு, அதிரசம் போல் எத்தனை ஐட்டம்ஸ்லாம் நம்ம வைக்கலாம். ஸோ அதை சுற்றின ஃப்ளவர்ஸும் நல்லா டெக்கரேட் பண்ணேன். ஸோ நல்லா வாசனையாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும், பார்க்கும்போது கலர்ஃபுல்லாக இருக்கும். நான் கணக்குப்படி 9 தட்டு வச்சுருப்பேன். அடுத்த 3 பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் வச்சுருக்கேன். நம்ம என்ன ஃப்ரூட்ஸ் வேணால் வைக்கலாம். அதில் பார்த்திங்கன்னா ஆரஞ்சு, மாதுளை, ஆப்பிள் வச்சுருப்பேன். அப்புறம் 9வது தட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷமானது, இந்த காயின்ஸ். லக்ஷ்மினால என்னங்க நம்மளுக்கு செல்வம் தான். ஸோ அந்த காயின்ஸை நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுருப்பேன் பாருங்கள், உண்டி போட்டு அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து வச்சுருவேன். இந்த காயின்ஸை சேகரித்து தான் நான் நெக்ஸ்ட் இயர் ஏதாவது ஒரு வெள்ளி பொருள் சாமிக்காக நான் வாங்கி வச்சுருவேன். ஸோ இது இயர்லி ஒன்ஸ் எங்கள் வீட்டில் பழக்கமாக நாங்கள் பண்ணுவோம். ஸோ அடுத்த வருஷம் ஏதாவது பொருள் வாங்கும்போது இந்த காயின்ஸை நாங்கள் போட்டுட்டு தான் இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் போட்டு புதுசாக ஒரு வெள்ளி பொருள் வாங்குவோம். சுற்றி பார்த்தீங்கன்னா அந்த கோல்டு காயின்ஸ் இருக்குல்ல, அது ஃபுல்லாக சாக்லேட்டில் ஆனது. ஸோ அது எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கிடச்சிது, பார்க்கும்போது ரொம்ப கலர்ஃபுல்லாக நல்லா இருந்தது. அப்புறம் சைடில் பார்த்தீங்கன்னா இது வந்து காசு அப்படியே சில்வரில் ரெடிமேடாக கிடைக்கிது. இது எனக்கு ஜிஆர்டியில் கிடச்சிது. சென்னையில் இருக்கிறவங்க அங்கே போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ யூஸ்வலான நோட்டு மாதிரி இல்லாமல் சில்வர்லேயே கிடைக்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது. சின்ன விளக்குலேருந்து பெரிய குத்து விளக்கு வரைக்கும் ஸ்டெப் ஸ்டெப்பாக வச்சுருப்பேன், வெள்ளிலையும் பித்தளையும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சிலையிலேருந்து ஆரம்பித்து நம்ம எல்லா விதமான வெள்ளி சிலைகள் எங்கள் வீட்டில் எவ்வளோ வச்சுருக்கேனோ
அதெல்லாம் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். அம்மா கல்யாணத்துக்கு பேசிக்கான பொருட்கள் தான் கொடுத்தாங்க, பட் குட்டி குட்டி சிலைகளில் நான் ரொம்ப விருப்பப்பட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு பூஜைக்கும் நான் ஆசைப்பட்டு வாங்கினது விநாயகர், பெருமாள், லக்ஷ்மி, அன்னபூர்ணி அப்படின்ட்டு குட்டி குட்டியாக சிலைகள் எல்லாமே நான் கலெக்ஷன் பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம். உமாதா சிலையும் நான் வச்சுருப்பேன். அதே போல் இன்னொரு பிளேட்டில் மூணு டம்ளர் வச்சுருப்பேன். ஒன்றுத்தில் பார்த்திங்கன்னா பாயாசம், அது அப்புறமா ஊற்றி வைக்கணும். அடுத்து ஒன்றுத்தில் பார்த்தீங்கன்னா தீர்த்தம் வச்சுருப்போம், துளசி தீர்த்தம், துளசி தண்ணீர், அதில் கொஞ்சமாக வந்து பச்சைக்கருப்பூரம், ஏலக்காய், இது போட்டு வச்சுருவோம். அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அவளும் வெல்லமும் பெருமாளுக்கு ரொம்ப இஷ்டமானது வச்சுருப்பேன். பின்னாடி பார்த்தீங்கன்னா காமாட்சி விளக்கு, கஜலட்சுமி விளக்கு ரெண்டுமே நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த மூணு கொத்து விளக்கு ரொம்ப அழகானது. எந்த விளக்குலையும் பார்த்தீங்கன்னா கீழே நான் இலையோ இல்லை ஒரு பிளேட்டோ வச்சு தான் வச்சுருப்பேன். தரையில் ஸ்ட்ரெயிட்டாக வைக்கக்கூடாது. சின்ன விளக்காக இருந்தாலும் சரி, அதில் ஒரு குட்டி பீஸ் இலையை வச்சுட்டு அப்புறமா நீங்கள் விளக்கேற்றுங்க. பூஜைக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் தனியாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு தூபக்கால், நெய்தீபம் காட்டுறது, அப்புறம் மஞ்சள் குங்குமம் வந்து ஒரு குட்டி கப்பில் போட்டு வச்சுருப்பேன். அப்புறம் பெல்லு, அப்புறம் விபூதி சந்திரமும் ஒரு கப்பில் போட்டு வச்சுருப்பேன். ஊதுபத்தி ஸ்டாண்டு, ஸோ நம்மளுக்கு பூஜைக்கு தேவையான எல்லா பொருட்களும் நம்ம அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம். திரும்ப இந்த பூஜை செய்கிறதுக்கு திரும்ப ஒரு விநாயகரை மஞ்சளில் பிடிக்கணும். ஸோ அவரையும் நான் ஒரு இலையில் பிடிச்சி வச்சுட்டேன் அந்த பூஜையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக. பக்கத்துலேயே நோன்பு சரடையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் மஞ்சள் அரிசியும் போட்டு வச்சுருக்கேன். 9 விதமான பூக்கள், அப்புறம் கற்பூரம், ஊதுபத்தி, அதே போல் மேட்ச் பாக்ஸ் கிட்ட எடுத்து வச்சுக்கோங்க. அதாவது அப்பப்போ நம்ம தொலைச்சிட்டு தேடிக்கிட்டு கிடப்போம். அப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய், தேங்காய் வினைகருக்கு ஒன்றும் இல்லை அம்பாளுக்கு ஒன்றும் உடைப்பேன். பட் எதுக்கும் ஒரு எக்ஸ்ட்ரா தேங்காய் வைக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். எப்போவும் நம்மளுக்கு எதுவும் சொல்ல முடியாது. ஸோ சேஃப் அண்ட் சைடுக்கு ஒரு தேங்காய் வச்சுக்கோங்க. அப்புறமா இந்த பூஜை செய்கிறதுக்காக ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்லோகம் எல்லாமே ஒரு லிஸ்ட் மாதிரி பண்ணி வச்சுருப்பேன். அந்த ஃபைலையும் கிட்ட வச்சுக்கிட்டோம். அப்புறமும் ஒரு மணக்கட்டை வச்சுக்கோங்க. நம்ம தரையில் உட்காந்து பண்ணக்கூடாது, பூஜை பண்ணுறவங்க அதில் உட்காந்து தான் பண்ணணும். குத்து விளக்கு அரேஞ்ச்மெண்ட், அப்புறம் வாழைக்கன்று அரேஞ்ச்மெண்ட், அதே போல் பேக்ரவுண்ட் டெக்கரேஷன் எல்லாமே நான் பார்ட் 2 வீடியோவில் போட்டிருக்கேன். மார்னிங் பண்ண விநாயகரை வந்து நான் இந்த பக்கம் வச்சுருக்கேன். இந்த சைடில் பெருமாள் என்கிட்ட வெள்ளி படத்தில் இருக்குது, அவரையும் இந்த பக்கம் வச்சுருக்கேன். ஸோ பெருமாள், விநாயகர், லக்ஷ்மி இந்த மூணு தெய்வத்தையும் அங்கே வைக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். எப்போவுமே கடவுளை நம்ம ரெடி பண்ணும் போது அவங்கள ரசிக்கணும்னு சொல்லுவாங்க. அப்பப்போ நம்ம ரெடி பண்ண ரசிச்சுக்கிட்டே பார்க்கணுமா? ஸோ கடவுளுக்கு அது ரொம்ப பிடிச்ச ஒன்று விஷயம். அவங்களுக்கு ட்ரெஸ் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் நான் பார்த்து பார்த்து செய்கிறது அவ்வளோ ஒரு ஹாப்பினஸாக இருக்கும். ஸோ லைட் செட்டிங்கோட எண்ணெய் திரியெலாம் போட்டு முடித்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம விளக்கேற்ற ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். குத்து விளக்கில் நீங்கள் 5 திரி போட்டாலும் நல்லது, அப்படி இல்லைனா 2 திரியாவது போடுங்க. ஒத்த திரி மட்டும் ஏற்றாதீங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா பூஜையை வந்து ஐயரை கூட்டு வந்து செய்வாங்க. எங்கள் அம்மா வீட்டில் அப்படி தான் செய்வோம். பட் நம்மளால் சிம்பிளாக வீட்டில் பண்ணாலே போதும். அம்பாவில் கும்பிடுறது தாங்க ரொம்ப ரொம்ப விசேஷம். சாம்பிராணி போடுறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க. தேங்காய் ஓடு இருக்கு பாருங்கள், அதை நாங்கள் அப்படி கேஸில் வச்சு எடுத்து இந்த மாதிரி ஒரு கப்பில் நாங்கள் வச்சு சாம்பிராணி போடுவோம். உங்கள் வீட்டில் எப்படி பழக்கமோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி இல்லைனா இந்த கப்பு சாம்பிராணி இல்லை ஊதுபத்தி கூட உங்களுக்கு வீடு ஃபுல்லாக ஏற்றி வைங்க. நல்ல நறுமணமாக இருக்கணும். எப்போவுமே விளக்கேற்றுறது ஒரு 5:30 ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஸோ 1 hour நம்ம பூஜையை முடிச்சிடலாம். ஸோ விளக்கேற்றுறது மட்டும் 5:30 பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு எப்படி நாங்கள் ஃபாலோ பண்ணோம்னா வாசப்படியில் 2 விளக்கு ஏற்றி வச்சுருவோம். அப்புறம் பார்த்திங்கன்னா பின்வாசலில் துளசி மரத்தில் ஒரு விளக்கு ஏற்றிடுவேன். அதுக்கப்புறமா உள்ளே வந்து நம்ம டோர் லாக் பண்ணிவிட்டு பின்வாசலை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பூஜை ரூமில் போயிட்டு விளக்கு ஏற்றுங்க. பூஜை ரூமில் எல்லா விளக்கும் ஏற்றிட்ட பிறகு அம்பல் வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த இடத்துல சின்ன விளக்குலேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பெரிய குத்து விளக்கு வரைக்கும் ஆரம்பித்து அழகாக படிப்படியாக ஏற்றுறது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரங்களையும் ஸ்லோகங்களையும் சொன்னாலே போதும். நான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விநாயகர் ஸ்லோகம், அப்புறம் பெருமாள் ஸ்லோகம், அது போல் எல்லா ஸ்லோகமும் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லிட்ட பிறகு கடைசியாக வந்து 108 போற்றி படிப்பேன். ஸோ லக்ஷ்மியோட 108 போற்றி நான் வச்சுருக்கேன். ஸோ அது படித்து முடிச்சுட்டு தான் நான் தீபார்த்தனையே காமிப்பேன். உங்களுக்கு அந்த ஸ்லோகம் அப்புறமா அந்த 108 போற்றிலாம் தேவைப்பட்டதுன்னா எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், அது ஒரு தனி வீடியோ நம்ம போடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் எப்போவுமே விநாயகர் குறு தேங்காய் உடைச்சிட்டு அப்புறமா தான் அடுத்த பூஜையை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ விநாயகருக்கான பூஜை முடிச்சிட்ட பிறகு தான் லக்ஷ்மிக்கான பூஜையை நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஒரு பக்கம் வந்து நம்ம பூ போட்டும் பண்ணுவோம்,
அதே போல் குங்குமத்தை ஒரு இலையில் வச்சுட்டு அம்பாளுக்கு மேலே காமிச்சு அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அப்படி இல்லைனா கூட உங்கள்கிட்ட காயின்ஸ் இருந்து வச்சுக்கோங்களேன், ஒரு 108 காயின்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அதையும் நீங்கள் ஒன்றுன்னா நீங்கள் அர்ச்சனை பண்ணுறதும் நல்ல ஒரு வைப்ரேஷன். அது விநாயகர் பூஜை முடித்த உடனே நம்ம நோன்பு சரடு கட்டிக்கணும், அதுக்கப்புறமா தான் லக்ஷ்மி அம்பாளுக்கு பூஜையை ஸ்டார்ட் பண்ணுவோம். சரடு கட்டின பிறகு மஞ்சள் குங்குமம் அதில் வைக்கலாம். அப்புறம் வீட்டில் இருக்க எல்லாருமே நாங்கள் கட்டிப்போம். ஸோ குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யாரெல்லாம் நம்ம வீட்டில் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்களோ அவங்கள நம்ம உட்காந்து பூஜை பண்ணுறவங்க கையிலலாம் கட்டுங்க. அதுக்குள்ளே என்ன பண்ணிடலாம், என்னென்ன பிரசாதம் பண்ணியிருக்கோமோ அது ஒரு இலையில நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம். அம்பாள்கிட்ட எந்த ஸ்லோகம் உங்களுக்கு தெரியுதோ, எத்தனை போற்றி தெரிஞ்சாலும் சரி, நல்ல சத்தமாக கத்தி படிங்க. ஸோ அது நல்ல ஒரு குட் வைப்ரேஷன் கொடுக்கும் நம்ம வீடு முழுவதும். ஓம் உலகலக்ஷ்மியை போற்றி, ஓம் உத்தம லக்ஷ்மியை போற்றி, ஓம் எளிய லக்ஷ்மியை போற்றி. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்லோகம் எல்லாம் படித்த பிறகு தேங்காய் உடைச்சிருவோம். எங்கள் அம்மா அப்பப்போ சொல்லிகிட்டு இருப்பாங்க, இந்த பூஜை பண்ணுறவங்களுக்கும் விசேஷம், அதில் கலந்துக்கிறவங்களுக்கும் அதை விட விசேஷமாக. ஸோ நம்ம பூஜை செய்ய முடியலனாலும் பரவாயில்ல, யாருன்னா வீட்டில் செஞ்சுருந்தாங்கன்னா அங்கே போய் கலந்துக்கோங்க. அந்த குங்கும மஞ்சள் வாங்கினாலே அவ்வளோ ஒரு விசேஷம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மகா ஆர்த்திக்கு முன்னாடி இந்த மாதிரி 5 விதமான ஆர்த்தியை அம்பாளுக்கு காமிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது. மகா தீபார்த்தனை காமிக்கிறதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் என்ன செய்வோம்னா, ஒரு சின்ன அகல் விளக்கில் ஒரு குட்டி கற்பூரம் வச்சுருவோம். எங்கள் வீட்டில் என்ன பழக்கம்னா, குலதெய்வத்தை நினச்சிட்டு தான் நாங்கள் அடுத்தது தீபார்த்தனை காமிப்போம். ஸோ அந்த மாதிரி பழக்கம் இருக்கிறவங்க அதே மாதிரி பண்ணுங்க. அப்புறமா நெய் தீபம் ஒன்று ஏற்றி வச்சுருப்பேன், அப்புறமா கற்பூர தீபம். ஸோ நான் எப்போவுமே தீபார்த்தனையை வாசக்காலிலிருந்து தான் உள்ளே வருவேன். ஸோ வாசப்படியிலேருந்து காமிச்சிட்டு வர்றது ரொம்ப விசேஷம். ஏன்னா லக்ஷ்மி எப்போவுமே வாசக்காலில் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே தீபார்த்தனை காமிச்சிட்ட பிறகு உள்ளே வந்து அம்பாளுக்கு காமிங்க. வந்திருக்கவங்க எல்லாருமே தீபார்த்தனை எடுத்துக்கிட்ட பிறகு சுமங்கலிங்களுக்கு நம்ம அங்கே வச்சுருக்கோம் பாருங்கள், தாம்பழத்தை எடுத்து கொடுத்துடலாம். அதே போல் அவங்கக்கிட்ட குங்குமம் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி மாறுபடும். ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா 5 பேர் இருப்பாங்க, சில பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா 50 பேர் இருப்பாங்க. இப்போ எங்கள் அம்மா வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 150 பேர் வருவாங்க இந்த வரலட்சுமி விரதம்காக. பேர் வந்தாலும் அதில் ஒருத்தவங்க கண்டிப்பாக மகாலட்சுமியோட உருவமாக வந்து நம்ம வீட்டில் வாங்கிட்டு போவாங்கன்ட்டு ஒரு ஐதீகம் இருக்குது. ஸோ அதை நம்ம நினச்சிக்கிட்டே நம்ம ரொம்ப பிரார்த்தனையோடு அவங்களுக்கு கொடுக்கணும். குழந்தையும் தெய்வமும் ஒன்று. அன்னைக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு வந்திருக்க ஒவ்வொரு குழந்தைங்களும் தெய்வத்துக்கு சமமானவங்க. ஸோ அவங்கள நிற்க வச்சுட்டு அவங்க காலில் குங்கும மஞ்சள் பொட்டு வச்சு அவங்க கையில் பூ கொடுத்து அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் நாங்கள் வாங்குவோம். இது ஒரு ட்ரெடிஷ்னலாக எங்கள் ஐயர் சொல்லி கொடுத்த ஒரு பழக்கம். ஸோ நாங்கள் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரோம். ஸோ குட்டீஸ்க்கும் அவங்களுக்கான கிஃப்ட்டை கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பிளேட்டில் எல்லா பிரசாதமும் வச்சு அவங்களுக்கு கொடுத்து அமைச்சிருவோம். எல்லாருக்கும் எல்லா விதமான பிரசாதமும் கொடுத்துட்ட பிறகு நம்ம அடுத்த விஷயம் என்ன பண்ணணும்னா, நம்ம கணவருக்காக தான் இந்த பூஜையை நம்ம பண்ணுறோம். ஸோ அவர் காலில் விழுந்து கும்பிட்டு குங்கும மஞ்சள் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஒரு 9 மணி போல் நாங்கள் மங்கள ஆர்த்தி எடுப்போம் அம்பாளுக்கு. ஒரு பிளேட்டில் நீங்கள் தண்ணி ஊற்றி அதில் சுண்ணாம்பு போடுங்க, அப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் போட்டிங்கன்னா சிவப்பு நிற கலர் வரும். ஸோ நீங்கள் குங்குமம் போடுறது தவிர்த்து இந்த மாதிரி செஞ்சிங்கனாலே போதும், அந்த கலர் தானாகவே கிடச்சிரும். அதில் ஒரு வெத்தலை வச்சு கொஞ்சமாக கற்பூரம் வைங்க, அப்புறமா நம்ம அம்பாளுக்கு ஆர்த்தி எடுக்கலாம். அவ்வளோ ஒரு மன நிறைவோடு அதுக்கு அப்புறமா தான் நாங்கள் அந்த பிரசாதம் எடுத்து நாங்கள் சாப்பிட்டு விரதத்தை ஃபுல்லாக நாங்கள் முடிப்போம். அன்னைக்கு மோரோ தயிரோ ரெண்டுமே சாப்பிடக்கூடாது. ஸோ பிரசாதம் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் மட்டும் சாப்பிட்டா போதும். சில பேர் பார்த்திங்கன்னா 3 days பூஜை பண்ணுவாங்க, 1 day பூஜை பண்ணுவாங்க. நாங்கள் வந்து மார்னிங் வச்ச கணக்கிலேருந்து நைட் அம்பாளை வீட்டுக்கு அழைச்சிக்கிற மாதிரி அந்த கலசத்தை நாங்கள் எடுத்துகிட்டு போய் அரிசி ட்ரம் இருக்கு பாருங்கள், அதில் நம்ம வச்சிடலாம். அதில் வைக்கிறது தான் ரொம்ப ரொம்ப விசேஷம். ஸோ நைட்டு ஃபுல்லாக வந்து நாங்கள் அப்படியே வச்சுட்டு வீட்டில் எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரே ஒரு லைட் அட்லீஸ்ட் போட்டு வச்சுருவோம். ஸோ அதுக்கப்புறமா நாங்கள் படுக்க போயிடுவோம். அப்படி இல்லைன்னா நீங்கள் எங்கே பூஜை பண்ணுறீங்களோ அந்த இடத்துலையே படுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அன்றைக்கி 1 day நாங்கள் ஃபேமிலியாக அவ்வளோ ஒற்றுமையாக ஹாப்பியாக ரிலாக்ஸாக படுப்போம். அதுக்கப்புறமா தான் நம்ம நெக்ஸ்ட் டே மார்னிங் அம்பாளோட கலசத்தை நம்ம எடுத்து வைக்கலாம்.
நல்ல நேரம் பார்த்து, அப்படி இல்லைன்னா ராவுகாலம் இமகண்டம் இல்லாத டைமில் கலசத்தை நம்ம எடுத்து வைக்கிற டைம் இது. அந்த டைமில் நம்ம தேங்காய் அரிசி எல்லாத்தையும் நம்ம பிரித்து வைக்கலாம். அலங்காரம் பண்ண பூக்கள் எல்லாம் குப்பைத்தொட்டியில் காயறதுக்கு முன்னாடி போட்டுறாதீங்க. ஒரு செடியிலையும் மரத்துலேயும் கால்படாத இடத்துல போடுறது நல்லது. ஒரு சொம்பு தண்ணியில் விநாயகர் பிடிச்சோம் பாருங்கள் மஞ்சளில், அதை நீங்கள் கரைச்சி வச்சுக்கோங்க. ஸோ செடியில் ஊற்றிடுங்க, அது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஸோ அந்த வெள்ளி முகம் வந்து பத்திரமாக ஒரு நல்ல துணியில் பேக் பண்ணி நீட்டாக பீரோக்குள்ளே அடுக்கி வச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட் இயர் திரும்ப நம்ம அதை யூஸ் பண்ணலாம். இலையில் வச்சிருந்த பச்சரிசியும் சொம்புக்குள்ளே இருந்த பச்சரிசியும் கொஞ்சமாக எடுத்து ஃபஸ்ட்டு அரிசி ட்ரம்மில் போட்டுருவோம். அப்புறம் கொஞ்சம் எடுத்து அன்னைக்கு மார்னிங் பிரசாதம் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டேயும் இதே மாதிரி மார்னிங் எழுந்து வீட்டில் விளக்கேற்றிட்ட பிறகு பிரசாதம் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடலாம். சக்கரை பொங்கலோ இல்லை வெண்பொங்கலோ எது வேணால் செய்யலாம். நான் வந்து வெண்பொங்கல் பண்ணியிருந்தேன். வீட்டில் விளக்கேற்றி அந்த தேங்காவை உடைச்சி தீபார்த்தனை காமிப்போம். இப்போ ஏதோ ஒரு காரணத்தினால நம்மளுக்கு வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு எடுக்க முடியலன்னா அடுத்த ஒரு வெள்ளிக்கிழமை வருது பாருங்கள், அதில் நம்ம செய்யலாம். அதுக்குன்னு தள்ளி போகுதுன்னு கவலைப்படாதீங்க. இந்த மாதத்தில் ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமையில் கும்பிட்டாலும் ரொம்ப ரொம்ப விசேஷம், அதே பலன்தான் கிடைக்கும். 108 போற்றி படித்த பிறகு கதை படிக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஸோ கதை பற்றியும் போற்றி பற்றியும் வேணும்னா சொல்லுங்கள், அதை நான் ஒரு தனி வீடியோவாக போடுறேன். இதுவே ஆக்சுவலி லென்த்தி வீடியோவாகிடுச்சு. ஸோ அதுவும் இதில் ஆட் பண்ண ரொம்ப பெருசாகிடும். ஸோ தனியாக நான் செப்பரேட்டாக போடுறேன். இவ்வளோதாங்க, இந்த மெத்தடில் தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எங்கள் வீட்டில் நாங்கள் வரலட்சுமி விரதம் பண்ணுவோம். ஸோ உங்கள் வீட்டில் ஒரு விதமாக மாறுபடலாம். ஸோ ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு விதமாக செய்கிறதுனால இதே தான் ஃபாலோ பண்ணணும் கிடையாது. பட் புதுசாக செய்கிறவங்களுக்கு சில டிப்ஸ் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்ட்டு நம்புகிறேன். பிடிச்சிருக்கவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃபீட்பேக் என்ன கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே போல் இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பை பை ஃப்ரெண்ட்ஸ்.